ஐ ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ சுவிட்ச் பாக்ஸ்லாம் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வாங்கிட்டு தருவீங்க இல்லைனா வந்து நம்ம எலக்ட்ரீஷன்க்கு வந்து பண்ணுவோம் அது வந்து சிம்பிளாக நீங்களே மேக் பண்ணலாம் அந்த ரெண்டு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் வே சுவிச்சு மூணு சிக்ஸ்ட்டி நான் சாக்கெட் எடுத்துருக்கேன் இது ஒரு சாக்கெட் இது ஒரு சாக்கெட் இது ஒரு சாக்கெட் இதுக்கு நம்ம எப்படி கனெக்ஷன் தர தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க ஒரு பேஸ் ஒயர் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சோட கீழே லேண்டில் கொடுக்கணும் ஒன் வே சுவிட்ச் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு சர்க்கியூட் வந்து கரண்ட் பாஸ் ஆகும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து எடுத்துகிட்டு வந்து ஸோ சுவிட்சோட பாட்டமில் கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து தான் நமக்கு சாக்கெட்டு கொடுக்கணும் ஏன்னா நம்ம சுவிட்ச் மூலியமாக தான் இது முழுமே கண்ட்ரோல் பண்ணுறோம் இது ஒரே சுவிட்ச் எதுக்காக போட்டுருக்கனா மூணு சாக்கெட்டும் ஒரே சுவிட்சில் கண்ட்ரோல் பண்ணுறதால இது பாருங்கள் சுவிட்சோடைய அதர் ரெண்டுலேருந்து இந்த சாக்கெட்டு கொடுத்துட்டேன் ஸோ இந்த சாக்கெட்டில் கொடுத்துட்டேன் அடுத்து இந்த சாக்கெட்லேருந்து அடுத்த சாக்கெட்டு ரெண்டு வரதில் பேஸு ஆறு வரது ஃபுல்லாக பேஸு அங்கே கொடுத்துட்டேன் அடுத்து இதுலேருந்து பாருங்கள் இந்த சாக்கெட்லேருந்து இந்த பேஸுக்கு இது மூணுத்தையும் கொடுத்துட்டேன் அடுத்து வந்து பார்த்தோம்னா நியூட்ரல் அடுத்த நியூட்ரல் கனெக்ஷன் அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக் பாயிண்ட்டில் இருந்து பேஸ் நியூட்ரல் எடுப்போம்ல அந்த நியூட்ரல் எடுத்துருவாங்க அது நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக நம்ம சாக்கெட்டில் கொடுத்துக்கலாம் வெளியேருந்து வர நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே சாக்கெட்டில் கொடுத்துங்க அடுத்த சாக்கெட்டுக்கும் ஸோ மூணுமே பேரை சீரீஸாகவே கொடுத்துக்கலாம் நம்ம ஸோ பாருங்கள் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து எல்லா நியூட்ரலையும் ஒன்றா கொடுத்துட்டு ஒரே ஒரு நியூட்ரல் அவுட்புட்டை மட்டும் வெளியேறுத்துவோம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பாயிண்ட் ஓகேவா இது வந்து ப்ளக் யூஸ் பண்ணுறதுக்காக அடுத்ததாக பார்த்தோம்னா எர்த்து பார்க்குறோம் எர்த் கனெக்ஷன் வந்து நம்மளுடைய த்ரீ பின் ப்ளக் டாப்லேருந்து ஒரு எர்த்து ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக சாக்கெட்டில் உள்ள எர்த்து பின்னில் கொடுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தோம்னா செகண்டுக்கும் தேர்டுக்கும் சீரியஸாகவே கனெக்ஷன் பண்ணிக்கிறோம் இதான் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்டி தான் பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம தியரேட்டிக்கலாக பார்க்கலாம் வாங்க சிக்ஸ்டீன் நம்ஸ் சாக்கெட்டு இது இது வந்து எஸ்பிஎஸ்டி சுவிட்சு சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ சுவிட்சு இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுதான் வந்து நாக் பட்டனு இதை உள்ளே தள்ளி விட்டோம்னா நமக்கு இதை வந்து ஃப்ரண்ட் ப்ளேட் எடுத்துகிட்டு ஸோ இதுக்கு நேராக உங்களுக்கு எது தெரியல காடி இப்போ பாருங்கள் இந்த காடி தெரியுதுல இந்த காடிக்கு நேராக இதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உள்ள ஓடிடும் ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க ஒடஞ்சிடும் ஓகே இது தான் அவ்வளோ சிம்பிள் தான் அதே போல் இன்னொரு சாக்கெட்டை பிரிச்சுக்கோங்க அந்த சாக்கெட்டு எடுத்துகிட்டு அதேமாரி அந்த காடிக்கு நேராக வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் போய்டும் ஃபஸ்ட்டு சுவிட்சு ஸோ அடுத்து பாருங்கள் சுவிட்ச் போட்டுக்கிறோம் ஓகே சுவிட்சும் போட்டாச்சு இப்போ கனெக்ஷன் எப்படி பண்ண போகிறேங்கிறத சொல்ல போகிறேன் பாருங்கள் ஸ் சுவிட்சு சுவிட்சோட இது வந்து இன்கம்மர் கீழே தான் தரணும் அடுத்து நம்ம சாக்கெட்டுக்கு இதில் சாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க இது பேசிங்க எண் போட்டிருக்காங்களா இது நியூட்ரல் இதே போல் தான் இது வந்து லைனு நியூட்ரல் லைனு நியூட்ரல் மேலே இருக்கிறது எர்த்து இப்போ என்ன பண்ணோம்னா இதில் இன்கம்மரு நம்ம வெளியே த்ரீ பின்லேருந்து கொண்டு வர ஒயர் இதில் கொடுத்துட்டு மேலே இருக்குதுல்ல இந்த நான் இந்த அவுட்லேருந்து நம்ம சாக்கெட்டுக்கு இந்த லைனில் கொடுத்துருவோம் இந்த லைன்லேருந்து இந்த லைன் இந்த லைன்லேருந்து இந்த லைன் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சுவிட்ச் போல தான் இருக்குது சப்போஸ் மூணு மூணு சாக்கெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மூணு செப்பரேட்டாக சுவிட்ச் யூஸ் பண்ணலாம் பட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா மூணு சாக்கெட்டுக்கும் ஒரே சுவிட்ச் கண்ட்ரோலில் இப்போ பாருங்கள் மேலே பேசலேருந்து சுவிட்சோட பேச அவுட் புட் வருதுல்ல அதுலேருந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கோங்க சுட்சோட அவுட்புட்லேருந்து ஃபஸ்ட்டு சாக்கெட் வருதுல்ல ஃபஸ்ட்டு சாக்கெட்டோட லைன் வருதுல்ல இந்த லைன்லேருந்து இது கொடுத்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துக்கோங்க இதுக்குனா அடுத்து இன்னொரு லைனுக்கும் நம்ம இது சீரீஸாக தானே கொடுக்குறோம் அதனால் ரெண்டு பேரை ஜாயின் பண்ணிக்கிட்டு இதுக்கு கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் அடுத்து இந்த இருந்து இந்த லைனுக்கு கொடுத்தாச்சு அடுத்து இந்த இருந்து இந்த லைனுக்கு ஸோ அதுக்கு நம்ம வந்து செப்ரேட்டாக கொடுத்துக்கிட்டோம் ஓகேவா அடுத்து நியூட்ரல் கனெக்ஷன் கொடுக்கணும் நியூட்ரல் எப்படின்னா நமக்கு வெளியே ப்ளக்டாப்லேருந்து வருதுல்ல அதுலேருந்து எடுத்துகிட்டு வரதை இந்த நியூட்ரலில் கொடுத்துனா இதுலேருந்து இதுக்கு கொடுக்கணும் இதுலேருந்து இதுக்கு கொடுக்கணும் ஸோ அதுவும் பார்க்கலாம் இப்போ இது பாருங்கள் இது ப்ளக் பாயிண்ட்லேருந்து வருது நியூட்ரலோட இன்கம் வருது இந்த நியூட்ரலேருந்து இந்த நியூட்ரலுக்கு அடுத்து இந்த நியூட்ரல்லேருந்து இதுக்கு அடுத்த சாக்கெட்டு கொடுத்தாச்சு அதே போல் இரத்து பார்த்தீங்கன்னா த்ரீ பேஸ் சாக்கெட்லேருந்து வர இன்கம் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாக்கெட்டில் கொடுத்தாச்சு இந்த இடத்துலேருந்து அடுத்த சாக்கெட்டுக்கான இரத்து இது ரெண்டுலேருந்து மூணாவதுக்கான இரத்து மூணுத்தையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸையும் டாப் கவரையும் எடுத்து ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க ஸ்க்ரூ பண்ணி டைட் வச்சுடுங்க ஃபுல்லாக ஸோ இப்போ பாருங்கள் சுவிட்ச் பாக்ஸ் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே போல் இன்னும் நிறைய எலக்ட்ரிக்கல் வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும்